ராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்னென்ன சந்தோஷத்தையும் சங்கடத்தையும் தரப்போகின்றது. இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இடத்துல குரு அமர்ந்து கொண்டிருக்கிற அமர் உள்ள வந்துட்டாரு. 10 இடத்துல சனி அமர்ந்து கொண்டிருக்கிறார். 10 இடத்துல புதன் இருக்காரு. 10 இடத்துல சூரியன் இருக்காரு. 10 இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிரக சேர்க்கை இருக்கு. 9 இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு. 11 இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 4 இடத்துல ராகு இருக்காரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால, குரு பார்வை 10 இடத்துல இருந்து 4 இடத்தை பாக்குறதுனால, ராகு 4 இடத்துல இருக்கிறதுனால வரவேண்டிய பூர்வீக சொத்திலிருந்து வந்த தடை விலகும். இந்த மாசத்துல விலக போறது உங்களுக்கு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அது கொடுக்க போறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கட்டி 2 இடமான குடும்பஸ்தானத்திற்கு, தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால அபரிமிதமான வருமானம் ஏற்றம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 இடம்ங்கிறது வந்து குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, பணத்துக்கு மட்டும் இல்ல, வார்த்தைக்கும். 2 இடத்திற்கு வார்த்தை ஸ்தானமான 2 இடத்திற்கு, வாக்குஸ்தானமான 2 இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட வார்த்தைக்கு வந்து சமூகத்தில் மரியாதை கிடைக்க துவங்கும். உங்களோட வீட்டுல வந்து உங்க ஆத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதனால வரைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாம இருக்கும், இப்ப திடீர்னு ஒரு மரியாதை வரும். என்ன காரணம் அப்படின்னா வருமானம் வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு வந்து உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் ஏறும் போது உங்களை வந்து பார்த்து பேசறதுலாம் ஓ பெரியவா அப்படின்னு பேச ஆரம்பிப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அறிவை விட பணத்திற்கு தான் மரியாதை ஜாஸ்தி. இப்போ உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரித்ததால் உங்களுக்கு மரியாதையும் அதிகரிக்கும். இது பொது பலன்கள் மட்டுமே. இந்த மீன ராசியில் பிறந்த இளம் மாணவ மாணவிகள், மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் சங்கடம் வரும். எப்படி அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்பட்டு படிப்பில் தடைகளை ஏற்படுத்தும். ஆனா பயப்படுறதுக்கு தடைனா பெரிய தடை கிடையாது, டெம்பரவரியா ஒரு சேஞ்ச் இருக்கும். என்ன சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம், ஒரு வாரம், 2 பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாச கடைசியில 11 இடத்திலிருந்து சனி உங்க 5 இடத்தை பார்க்க போறாரு. இந்த மீனராசி குழந்தைகள் படிப்பில் கவனமாக இருப்பதும் கொஞ்சம் அதிகப்படியான முனைப்புடன் படிப்பதும் மிக மிக அவசியம். இந்த மீனராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், இளம் ஆண் பெண்கள் வேலை மற்றும் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் 10 இடத்தில் இருந்த சனி விலகிறதுனால, 10 இடத்துக்கு குரு வந்துட்டதுனால, வந்து ஏற்கனவே உள்ள நுழைஞ்சிட்டதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடை விலகி லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலையை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து ஏற்படுத்த போகிறார். இதனால என்ன அப்படின்னு சொன்னா வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகப்படியான சம்பளம் கிடைக்கும். நீங்க இத்தனை நாள யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னடாது நமக்கு வேலையே கிடைக்கல, நம்ம இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. எல்லாமே க்ஷண நேரத்துல நடக்கும், ஒரு செகண்ட்ல நடக்கும், எப்ப நடக்கும் தெரியாது. ஆனா ஒரு செகண்ட் அப்படியே உங்களை அப்படியே புரட்டி போட்டு உங்க மேல தூக்கி உட்காந்து வச்சிடும். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகின்றது. திருமணம் போன்ற சுப விசேஷங்களுக்கு இருந்து வந்த தடை விலகி திடீரென்று புதிய உறவுகள் ஏற்படுவதற்கும், புதிய சம்பந்தம் ஏற்படுவதற்கும் இந்த மாதம் அமைப்பை ஏற்படுத்தி தரும். என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 இடத்திற்கு விரைஸ்தானமான 6 இடத்திற்கு, அதாவது சிம்ம ராசிக்கு சனி பார்வை குரு பார்வை இருக்கிறதுனால குரு பார்வையினால் சுப விசேஷங்கள் நடப்பதற்கு வீட்டுல அந்த விசேஷம் சுப விசேஷங்கள் நடப்பதற்கு காலம் வந்துருக்கு. அதனால நீங்க தைரியமா வீட்டுல அப்பா அம்மா பாக்குற பொண்ணையோ மாப்பிள்ளையோ நீங்க தாராளமா மனமும் ஏத்துக்கணும். ஆனா நீங்க பார்த்து அதை பண்ணிடாதீங்க. ஏன் இதை நான் நீங்க பார்த்து பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னா அடுத்தது வந்து 7.5 சனி வரப்போகுது, அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு 7.5 சனி வர்றதுனால உங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடிய நாட்கள் பின்னாடி வர்றதுனால இப்ப அதுக்கேத்த மாதிரி உங்களை கொண்டு வந்து அங்க போய் நிற்கும். பணம் வரும்போதுதான் எல்லா கேரக்டரும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் வர்றதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஒழுக்கத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்க வேண்டிய காலகட்டம் இந்த வருஷத்து இந்த ஜனவரி மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு இருக்கு.
என்னைக்குமே பணம் வரும்போது தான், பதவி வரும்போது தான் ஆட தோணும். அதை ஆடாதீங்க, அடக்கி வாசிங்க. அதுக்கப்புறம் வரப்போற 7.5 வருஷம் எப்படி தனுசு ராசிக்கு கஷ்டம் எப்படியோ அது மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கும் அடி ஜாஸ்தி விழும். ஜாகிரதையா பாத்துக்கணும். இந்த ராசியில் பிறந்த, அதாவது மீன ராசியில் பிறந்த சுய தொழில் வேலை செய்யும் பிசினஸ் பண்றவங்க, பிசினஸ் ஓனர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், எம்ப்ளாய்டு எக்ஸிகூட்டிவ்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த தடை விலகும். முன்னேற்ற பாதையை நோக்கி உங்களை கொண்டு. மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், ஹஸ்பண்ட், குடும்ப தலைவிகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை நினைத்து இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகள் நினைச்சு நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க, ஆனா அந்த குழந்தைகளோட அவங்களோட ஆக்டிவிட்டிஸை மட்டும் மானிட்டர் பண்ணா போதும். நீங்க அவங்கள வந்து ரொம்ப பேசி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும் நினைக்காதீங்க. அவங்கள தூரம் நின்று அவங்கள பார்த்துட்டே இருங்க. அவங்கள பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பேர்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும். அதை ஊக்கப்படுத்தினீங்கனாலே அவங்க மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா போற, அவங்கள வந்து ரொம்ப மானிட்டர் பண்ற, அவங்க ரொம்ப க்ரஷ் பண்றேன்னு போனீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளியை ஜாஸ்திப்படுத்தி விடும். ஜாகிரதையா பாத்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சம்பந்தப்பட்ட, வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் உங்களுடைய வருமானத்தினால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு, உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்க பிறகுனால இந்த மாச கடைசியில கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ண வேண்டியதற்கும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. மாத கடைசியில வந்து சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு வர்றதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம், உடம்புல வந்து ஒரு விதமான அசதித்தன்மை ஏற்படும். அதெல்லாம் உங்களுக்கு எதனால சரியா போகும் அப்படின்னு சொன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பொதுவாக இந்த நற்பணங்களை அதிகமாக கொடுத்து இந்த மாதம் உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்த எல்லா கிரகங்களும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களோட பேச்சை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா 2ஆம் இடத்திற்கு, அதாவது மேஷராசிக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட வார்த்தைகள் சில சமயம் வந்து சாதாரணமா கேஷுவலா சொல்ற வார்த்தை அடுத்தவங்களை காயப்படுத்தி விடும். அந்த வார்த்தைகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த பொது பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய குல தெய்வ வழிபாடு செய்வதுடன், சோமநாத சுவாமி, சோமநாதர்னா சிவன், தலையில் பிறையை சூடிக்கொண்டிருக்கும் சிவனை வழிபட்டு வர உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் நற்பலன்களும் கிட்டும் என்ற உண்மையை சொல்லி இந்த ஜனவரி மாதம் இந்த மீனராசிக்கு, மீனராசியில் பிறந்த அனைவருக்கும் எந்தெந்த தேதிகள் சாதகமான பலன்களை தரும் என்ற இதை ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the following dates will be useful for you. 4, 5, 6, 7, 8 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 10, 12, 13 மற்றும் 16, 29, 30, 31 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 நாள் வருது. 4ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 10, 12, 13, 16, 29, 30, 31 இருக்கிறதுல இந்த 12 ராசியில பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்கு தான் வந்து 12 நாட்கள் அதிகமா பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கு. ஒரு கேள்வி வரும், என்ன சார் நீங்க சொல்றது 12 நாள் தான் சொல்ற, மத்த நாள்லாம் வராதா அப்படின்ட்டு? மத்த நாள்லாம் வரும், ஆனா இந்த 12 நாள்ல உங்களை உங்களோட வாழ்க்கையை திருப்பு முனையாக அமையக்கூடிய விஷயங்கள் இந்த நாட்கள்ல நடக்கும் அப்படிங்கறத சொல்லி உங்கள் வாழ்வில் மீனராசி நண்பர்கள் அனைவரின் வாழ்விலும் சந்தோஷம் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை சோமநாத சுவாமியின் பாதாரவந்தங்கள் சமர்ப்பித்து உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு கிட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.